Hi friends, TNPSC 84 days plan la innaiku nama vandu day 28 dhaan paakaporam. Ellarume day 27 varaikku mudichirupinga 27 testum attend panni paathirupinga. 27th test la ethana mark abdingada keela command la post pannunga. Okay vaanga paakalam. Innaiku day 28 la padikka vendiya topic enna appadina Indian National Movement. Nama vandu already indha topic keela nariya vandu padichirukom. என்னென்னலாம் படிச்சிருக்கோம் அப்படின்னா 19th செஞ்சுரி சோசியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்டு 19th நூற்றாண்டின் சமய சமூக சீர்திருத்த இயக்கங்கள் இந்த டாபிக் நம்ம வந்து படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து 1857 ரிவோல்ட்டு அது வந்து படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் காந்தியன் ஃபேஸ் இது வந்து படிச்சிருக்கோம். இதெல்லாம் வந்து இந்த டாபிக்கில் முக்கியமானது. நாளைக்கு டேட் 29ல் அதாவது இன்றைக்கி வந்து நீங்கள் டேட் 28 வந்து படிக்க போகிறீங்க. நாளைக்கு டேட் 29ல் பார்த்தோம் அப்படின்னா கம்யூனலிசம் வகுப்புவாதம் அதுக்கப்புறம் வந்து ட்ரைபல் ரிவோல்ட்டு பழங்குடியினர் கிளர்ச்சி இதை நீங்கள் வந்து நாளைக்கு படிக்க போகிறீங்க. ஸோ ஐஎன்எம்ல மொத்த டாபிக் இவ்வளோ தான். நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய படித்து முடிச்சிட்டோம். நாளைக்கு ரெண்டு டாபிக் இருக்குது. அப்படி இன்னைக்கு படிக்க வேண்டிய டாபிக் பார்த்தோம் அப்படின்னா அது போக ஒரு சில சின்ன சின்ன ஏரியாலாம் படிக்கணும். நம்ம வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு படிக்க வேண்டிய சமச்சீர் PDF வந்து கொடுத்துருக்கோம். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்குது. அந்த சமச்சீர் PDF வந்து ஃபுல்லாக படிங்க. அது போக நம்ம வந்து ஆல்ரெடி டே 4ல காந்தியன் ஃபேஸ் காந்திய காலகட்டம் நம்ம வந்து படிச்சிருக்கோம். அதையும் வந்து இன்றைக்கி வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி படிக்க வேண்டிய டாபிக் பார்த்தோம் அப்படின்னா 12ஆம் கிளாஸில் ரைஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிசம் அண்டு சுதேசி மூமெண்ட்டு தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் வால்யூம் 1ல் வந்து இருக்குது. அதே வால்யூம் 1ல் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு லெசன் அட்வென்ட் ஆஃப் காந்தி அண்ட் மாஸ் மொபிலைசேஷன் இதை நீங்கள் வந்து ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. இன்றைக்கி வந்து மறுபடியும் ரிவைஸ் பண்ணுங்கள். இன்னொரு லெசன் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதி கட்டம் இதுவும் வால்யூம் 1ல் தான் இருக்குது. ஸோ தமிழில் பார்த்தோம் அப்படின்னா காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல் இது ஒரு லெசன். தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேச இயக்கமும் இது ஒரு லெசன். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதி கட்டம் இந்த மூணு வந்து படிக்கணும். ஸோ வந்து இதில் ஒரு லெசன் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி படித்தது தான். அதை வந்து ரிவைஸ் பண்ண போகிறீங்க இன்றைக்கி. ஓகே, அப்போ இன்றைக்கி படிக்க வேண்டிய டாபிக் இதுதான். நம்ம இந்த 84 டேஸ் பிளானில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து அன்னைக்குள்ள டாப்பிக்கை அன்னைக்கே எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ படித்து முடிச்சுருங்க. ஒருவேளை நீங்கள் வந்து கம்மியாக தான் படிச்சிங்க அப்படின்னு பிரச்சனை இல்லை. முடிஞ்ச அளவுக்கு படிச்சுட்டு அதில் வந்து புக் பேக் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்லாம் பாக்ஸ் பண்ணி வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கங்கே பாக்ஸ் பண்ணி டூ யூ நோ கொடுத்துருப்பாங்க. லெசன் பின்னால் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதை மட்டும் படிச்சுட்டு அன்னைக்கு டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்கள். டெஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா சமைச்சு நியூ புக் பேஸ் பண்ண கொஸ்டினும் இருக்கும், ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டினும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணும் போதே அந்த டாப்பிக்கில் நீங்கள் வந்து ஸ்ட்ராங் ஆகிடலாம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் தான். அப்போ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எல்லா டாப்பிக்கும் வந்து படித்து முடிச்சிடலாம். நீங்கள் எந்த ஒரு டாப்பிக்குமே வந்து மிஸ் பண்ண மாட்டீங்க. நீங்கள் வந்து படிக்கல அப்படின்னாலும் நம்ம சொன்ன அந்த இம்பார்ட்டன்ட் ஏரியா அதை மட்டுமாவது ஒரு ஹாஃப் அன் ஹவரில் டெய்லி பார்த்துட்டு அன்றைக்கி டெஸ்ட்டை வந்து எழுதிடுங்க. எந்த ஒரு டேயுமே யாருமே வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.